ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ சோல்னு சொல்லிட்டு ரோடுன்னு கூட பார்க்காம வேகமாக ஓடி வர கரெக்டாக அந்த தலைவலி நின்று நடு ரோட்லேயே நின்றுட்டான் இல்லையா. அப்போன்னு பார்த்து அந்த சீரியல் கில்லரோ ஃபுல் ஃபாஸ்ட்டில் வர ஆப்போசிட்டில் இப்படி ஹீரோ வேற நின்றுக்கிட்டு இருக்க எச்சா பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்கிறத கிம்டே பார்த்து அந்த சீரியல் கில்லரோட காரை அவனை விட வேகமாக ஓட்டிட்டு வந்து கிம்டே இடிச்சு தள்ளிட்டான். ரொம்ப பெரிய அடி யாருக்கும் படலை. இதை பார்த்தா ஸ்டன் வேகமாக ஓடி வர கிம்டேவும் அவன் போலீஸ் ஃப்ரெண்டும் இறங்குறாங்க. நீ அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிம்டேக்கும் நல்ல அடிதான் அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிட்டான். கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் கஃப் போடுற கேப்பில் கிம்டேவை பிடிச்சி தள்ளி விட்டு ஓடுவானா. ஆல்ரெடி அடிப்பட்டிருக்காச்சே, ஸோ கஷ்டப்பட்டு கிம்டே ஓடி வர அந்த சீரியல் கில்லரும் நேராக ரோட்குள்ளே பூந்துட்டான். அங்கே இங்கேன்னு வண்டி வந்துட்டு இருக்கு. ரெண்டு டைம் தப்பிச்சவன், மூணாவது டைம் லாரி அவன் ஆப்போசிட்டில் வருது வேகமாக. அவ்வளோதான், அடித்து தூக்கிடுச்சு. அவன் தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டான். மேலே ஃபுல்லாக ரத்தம். இது கிம்டேவும் மேலே நின்று பார்க்குறான். இதே போல் ஹீரோ தண்ணிக்குள்ளே விழுந்து இழந்திருப்பான்ல கடைசியா. அப்போ நம்ம ஹீரோயின் சஞ்சய் சஞ்சய்னு கூப்பிட அவன் டக்குன்னு கண்ணை மூழிக்க ஹீரோயின் கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் வருது. கண்ணெல்லாம் கலங்கி தனியாக போக இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டது போல முழிக்கிறா கண்ணை. அவள் உட்காந்துட்டு இருக்க டாக்ஸியில் பிரேக்கிங் நியூஸ், கொலை பண்ண முயற்சிக்காக 6 வருஷம் உள்ளே போனவன் இப்போ திரும்பவும் கிட்னாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதால் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது தப்பிச்சு ஓடி ட்ரக்கில் மோதி இறந்து போயிட்டாங்கிற நியூஸை கேட்டதும் டக்குன்னு ஃபோனில் தான் சர்ச் பண்ணி பார்க்குறா. கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு, சஞ்சீவை காரில் இடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பயங்கரமாக கமெண்ட்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கங்கிறதும் சொல்ல நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலேருந்து எழுந்து ஓடி வர காரில் இருந்து நம்ம ஹீரோயின் ஓடி வரா. ஸோ இப்படி ரெண்டு பேரும் ஓடு ஓடி வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு வழியாக மீட் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலை இவனுக்கு எந்த அடியும் படலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ண, இதுக்காக நீ இப்படி ஓடி வந்தன்னு கேட்குறான் ஹீரோ. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே, சஞ்சய் இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுங்க, எனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சு தான் இப்படி ஓடி வந்தேன்னு கேட்குறான். இல்லை நான் சும்மா வந்தேன்னு போய் சொல்ல, அப்போ எதுக்காக அழுகிறேன்னு கேட்குறான். நான் அழுகலன்னு சொல்லிட்டு போக பார்க்க உன்னை பற்றி மொத்தமாக மறந்து போன ஒருத்தனை நினச்சி தினமும் நீ அழுதுகிட்டு இருக்கியான்னு கேட்க அவள் வாயடிச்சு போயிட்டா. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரியே இது ஒரு சேட் எண்டிங் தான். எப்போவும் நீ அந்த எண்டிங்கை சேஞ்ச் பண்ண மாட்டியான்னு கேட்க நீ என்ன பேசுகிறனு இவளுக்கு ஒன்றும் புரியாமல் கேட்குறா. பட் இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஆல்ரெடி எண்டிங் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே வந்து ஹக் பண்ணுவானா. இவள் விலக பார்க்குறா, அவன் விட மாட்டேங்கிறான். சோல் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு அழுதுகிட்டே சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியலை. சோல் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு பார்க்குறா. ஏன் நீ இப்படி பண்ண, எப்படி என்னோட மெமரிஸை நீ பாட்டு கழிப்ப, எப்படி நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு நீ நினச்ச, இது பாசிபிள்னு நீ நினச்சியா என்னன்னு கேட்க அவளுக்கு அழுக தாங்களை. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு அழுகாத, லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு, மறந்ததுக்கும் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ணுறான். கண்ணில் தண்ணி போகுது. ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. கட் பண்ணால் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயினை இப்படி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு கேட்குறா. ஏன் நைட்டு ஃபுல்லாக இப்படியே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணாதுங்கிறா. இனிமேல் ஒரு செகண்டை கூட நீ இல்லாமல் நான் செலவு பண்ணவே மாட்டேன், இத்தனை வருஷம் நீ இல்லாமல் வாழ்ந்ததே வேஸ்ட்டு தான் தெரியுமாங்கிறான். அப்போ சரி, கனவுலையும் சேர்ந்து ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன், இனிமேல் நான் எதையுமே மறக்க மாட்டேன், ஈவன் நீ என்னோடய மெமரிஸை திரும்பவும் அழிச்சாலும் சரி இப்போ பண்ணது போலவே திரும்பவும் என்னோடய மெமரிஸையெல்லாம் கெயின் பண்ணிப்பேங்கிறான். நான் அதை எப்போவுமே பண்ண மாட்டேன்னு இவன் சொல்ல எனக்கு தெரிஞ்சு நான் உன்னை மறக்கவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஷோரூம் முன்னாடி நின்றுட்டு பயங்கரமாக கண்ணில் தனியாக போயிட்டு அழுதுட்டு இருக்கான். ஷூட்டிங்க்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட என்னது எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் பாட்டுக்கு போக பார்த்தா உள்ளே அந்த செயின் இருந்திருக்கு, அப்படி தான் இந்த செயின் அவன் வாங்கியிருக்கான். அப்போ நீ அழுதியான்னு கேட்க ஆமாம் என்னோட பிரெயின் மறந்துருந்தாலும் என்னோட ஹார்ட் உன்னை மறக்கல, அதனால தாங்கிறான். என் பாட்டியும் இதே தான் சொன்னாங்க, மெமரிங்கிறது எப்போவுமே அழியாதது, நம்ம சோலோட கனெக்ட் ஆகி எப்போவுமே இருக்குன்னு உண்மைதான் அப்படிங்கிறா. தென் ஹீரோவே அந்த செயின் அவளுக்கு போட்டு விட்டுட்டு திரும்பவும் அதனோட பிளேஸ்க்கு போயிடுச்சுங்கிறான். ஆமாம் இப்போல்லாம் நீ நிறைய பொண்ணுக்கு செயின் மாட்டி விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு போல, ஒரே டைமில் போட்ட லாஸ்ட் டைம் திணறினேன்னு கேட்குறா. நானே ரொமான்ஸில் டாப் ஸ்டார்னு சொன்னல, எத்தனை பொண்ணுங்களுக்கு ட்ராமாக்கு வேண்டி போட்டு விட்டுருக்கேன், இன்னும் இந்த நெக்லஸை கூட போட தெரிலன்னா நான் ஒரு நடிகனாக இருக்கிறதுக்கே வேஸ்ட்டுங்கிறான். இவள் உடனே காலை எடுத்துக்கிட்டு இத்தனை வருஷம் என்ன நீ தான் மறந்துட்டல, ஸோ புரியுது உனக்கும் ஆள் இருந்திருக்கும்னு சொல்ல என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன ஜலசான்னு கேட்குறான். இல்லையே உன்னை பற்றி எத்தனை டேட்டிங் ரூமர்ஸ் வந்திருக்குன்னு சொல்ல சொல்ல அவன் டக்குன்னு கிஸ் பண்ணுவானா, திரும்ப அதை பற்றி பேச வந்தா திரும்பவும் கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அவள் பேச வந்ததையே மறந்து போயிட்டா. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இவன் லவ் யூ சொல்ல அவளும் லவ் யூ சொல்லிகிட்டு இருக்கா.
ஸோ இப்படி இங்கே சந்தோஷமாக பக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கிம்டேவை காட்டுறாங்க. ஏன்டா மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா வராரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். உன் கேஸ் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுன். அந்த கில்லரோட கேப்பில் டஜன் கணக்காக மர்டர் வெப்பன்ஸ் வச்சுருக்கான். ஸோ அவனோட மொத்த இன்டென்ஷனும் கொல்றதுல தான் இருக்குன்னு சொல்ல, நான் அவனை அரெஸ்ட் பண்ணி 2008 கோர்ட்டுக்கு அனுப்பினப்ப கூட அவன் ரிலீஸ் ஆனதும் திரும்ப இதை பண்ணுவான் தான் சொன்னேன். பாரு பண்ணிட்டான் பாருன்ட்ருக்காரு. அவன் மர்டரர் தானே, அவன் ஒன்றும் மான்ஸ்டர் இல்லையே. அவனை ஏன் போயவே இல்லைனா சொல்கிறீங்கன்னு சொல்ல, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது, இது உன்னோட ஃபால்ட் கிடையாது. சாகணுங்கிறது தான் அவனோட விதி. சாகிற விதியோட பிறக்கிறவங்க அவங்களோட டெத்க்கு தேங்க் பண்ணி உயிரோட வாழலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவன் கண்ணு முன்னாடியே அவன் இறந்து போயிட்டான் இல்லையா, அதனால இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதான் அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அப்பா இப்படி பேசுகிறாரு. அப்போ அவன் கையில் உள்ள ட்ரிங்க்கை பார்க்க ஹீரோ மூஞ்சி இவனையா பார்க்கணுங்கிற மாதிரி இவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ கட் பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறமா கட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இவன் ஆல்ரெடி இவங்க கதையை ஸ்கிரிப்டாக எழுதி வச்சுருந்தா இல்லையா, திரும்பவும் அதை தான் எழுதுவா போல. வேலை முடிஞ்சான்னு ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணுறான். தெரியலையே இன்னைக்குள்ளே இதை முடிப்பனானே தெரியலையேங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரால் மீட் பண்ண முடியாதான்னு டென்ஷன் ஆகுறான். அவளை டெஸ்டினின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். நாளைக்குள்ளே இதை நான் அனுப்பி ஆகணும், ஸோ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு மீட் பண்ணலாம். நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கேயே வந்து நம்ம ஹீரோ இப்படி போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கான். இவன் ஷாக்கில் திரும்பி திரும்பி பார்த்தா அவன் கிளாஸை எடுத்து கூலாக கண்ணடிச்சிட்ருக்கான். காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ஆப்போசிட்லேயே வந்து உட்காந்தாச்சு. இவளுக்கு வெரைட்டியாக வந்து இறங்க, நான் ஆர்டர் பண்ணலையேங்கிறா. இந்த பொண்ணு சஞ்சயின்னு சொன்னதும் இவனை என்னதான் பண்ணுறதோன்னு திட்டுறதுக்குள்ளேயே இங்கே இருக்க மொத்த பேருக்கும் அவனே பே பண்ணுறேன்னு சொல்லிட்டானாமா. அவனை பார்த்து இப்படி வெறி கொண்டு மறைச்சா அவன் க்யூட்டாக போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். இப்படி பண்ணால் நான் எப்படி வேலை செய்வேன்னு கேட்க, அப்போ வேலையை விட்டுட்டு என்னோட சேர்ந்து விளையாடுறியான்னு கேட்குறான். இப்படி பண்ணால் நான் எப்படி தான் வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பேக் பண்ணிட்டு அவன் கிளம்பிட, இவன் பின்னாடியே வந்தா இவனை ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ ஓடி வந்த ஹீரோயின் லைப்ரரியில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், ஸ்வீட் காஃபின்னு சொல்லிட்டு கேப்பை போட்டு ஹீரோ வந்து கொடுப்பானா. பிஸியாக இருக்கிறதால நீ என்னை பார்க்க மாட்டல, அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன்ட்டு வேறு சொல்லிட்டுருக்கான். யாராச்சும் உன்னை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதான் மாஸ்க் போட்டிருக்கல யாருக்கும் தெரியாது, நீ ஒழுங்காக உட்காந்து வேலையை பாரு, நான் அமைதியாக உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துட்டான். படிப்பான்னு பார்த்தா புக்கெல்லாம் காணோம், இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு நோண்டிகிட்டு இருக்கான். இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி என் வேலை பார்த்தாலும் ஓட மாட்டேங்கிறான். அமைதியாக இருப்பேன்னு தானே சொன்னங்க, இப்படி பண்ணுறது நம்ம காலேஜில் இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுதுல. இப்படி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க. உங்களுக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுன்னா அதை வெளியே போய் பண்ணுறீங்களா மிஸ்டர் ரியூ சஞ்சய்னு கரெக்டாக பேர் சொல்ல, இல்லை இல்லை இவன் சஞ்சய் கிடையாது, இவன் என்னோட அண்ணன், நான் இம் சோல், இவன் இம்ஜியும்ன்ட்ருக்கான். சரி வாங்க அண்ணன் நம்ம கிளம்பலன்னு வேறு கூப்பிட்டு வந்துட்டா, கூட நானே தூக்கிக்கிறேன்னு வாங்கிக்க. இப்போ நான் எங்கே போய் வேலை செய்கிறது, என் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருக்காங்களேங்க. நீ வேணா மெதுவாக எழுது, இந்த வருஷம் நான் லீவ் போட்டுடுறேன், படத்தை அடுத்த வருஷம் நடத்திப்போன்னு சொல்லிடலாங்க. அடப்போ இப்போ நான் எங்கே போய் வேலை செய்வேன், சரி நீயாவது போ, உன்னை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கங்க. நீ வேலையை ஃபோக்கஸாக பண்ணக்கூடிய ஒரு இடத்த உனக்கு காட்டவான்னு கேட்குறான். நான் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யக்கூடிய இடம் உன்னோட வீடான்னு கேட்க, என் வீட்டை விட எது அமைதியாக இருக்குவான்னு சொல்லி கூப்பிட, அதனை பார்த்தேன்னு சொல்லிட்டு இவள் வெக்கப்பட்டுக்கிட்டே போறா உள்ள. இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டில் இந்த ஜியோ மேக் பண்ண ட்ராமா இப்போவே ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டு என்னடா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாத்திட்டேன், இவனோட சீனியர் இவனுக்கு ஒரு ரோலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாஞ்சு சொல்லிட்டுருக்கா அம்மா. ஆனால் இந்த டைம் எந்த ஒரு அவமானமும் கிடையாது, ஆடிஷன் முடிச்சு நடிச்சாச்சு, மெயின் லீடோட ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கேன், அதுவும் ரிச் ஃபேமிலி சொன்னாங்க. என்னடா உண்மையாக சொல்கிறேன், டெய்லி ட்ராமா லீடோட ஹஸ்பண்ட் அவன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க, அடேங்கப்போ பெரிய ரோல் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாஞ்சுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். பாருங்க பாருங்க போட்டாச்சுங்க, என் ஹஸ்பண்ட் தூங்கும் போதுங்கிறது மாதிரி தான் டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. தோ அவன் அவன் தான் பாட்டிமா கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்படி மொத்தமாக கவர் பண்ணி ஜீவமா படுக்க வச்சிருக்காங்க. ஐயோ என் பையனை நினைச்சாலே பெருமையா இருக்கே, இப்படி நடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமைப்பட்டுட்டு இருந்தா அந்த ஹீரோயின் வந்து ஜீவமா சாகடிக்க வரா. அப்ப கரெக்டா அந்த பொண்ணோட செட்டப் வர அவங்க ரெண்டு பேரும் அங்க ரொமான்ஸ் பண்ண இவன் படுத்துட்டு இருக்கான். ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு மருமகளுக்கு தண்ணி ஊத்துற கேப்ல ஜியோ மேலதான் விழுந்துட்டு இருக்கு. மருமகளை பலார் நிறைய அப்படியே அந்த எபிசோட் முடியுது. என்னங்க ஒரு டைம் கூட எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டு யாஞ்சு கேட்க, இப்படி மூஞ்சியெல்லாம் மூடிப்படுத்திட்டு இருக்கேன், நான் எப்பரா யாராச்சும் கிட்ட சொல்றது, அது கூட முடியாதுங்கிறாங்க அம்மா. நான் எப்போ அதை எடுப்பாங்கன்னு சொன்னேன், நான் சாகர வரைக்கும் அப்படியேதான் படுத்துட்டு இருப்பேன், ஏன் லாஸ்ட் எபிசோட் வர கூட போகலாங்க. இவங்களுக்கு பாவம் அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல. சரி முதல் முதலா ஒரு ட்ராமா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இதுல யாஞ்சோ
அத்தனை பேண்டேஜெலாம் போட்டு படுத்திருந்தாலும் என்னோட ஹனி நீங்கள் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க போங்க. அடேங்கப்பா அதான் அந்த டேரக்டரும் சொன்னான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி பேச, அப்பா சாமி நீங்கள் தான்டா பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்ருக்க, ஹீரோ அந்த பக்கமாக உட்காந்துட்ருக்கான். ஏதாச்சும் என்ன தொல்லை பண்ணுவான்னு பார்த்தா இப்படி உட்காந்துட்ருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபீலு. அவன் கரெக்டாக எழுந்து வர, அடேங்கப்பா எனக்கு தெரியும் ஆரம்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு லேப்பையே க்ளோஸ் பண்ணி வந்து அவன் போயிட்டான் அந்த பக்கம். வேலை செய்யும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டுட்டே வேலை செய்யன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பக்கமாக போயிட்டான். அப்போ நிஜமாவே நான் வேலை செய்யணும் தான் இங்கே கூப்பிட்டு வந்தானான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு வழியாக வேலையை முடிச்சிட்டா. பார்த்தா ஹீரோவை காணும், எங்கே போனான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டேன்னு கத்துறா. ஒரு சத்தமும் வரல, என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு நேராக அவன்கிட்டயே வர, அவன் ஹெட்ஃபோனை போட்டு இப்படி உட்காந்துட்ருக்கான். வந்து தட்டுறா, கேட்கல. கிட்ட வந்து அவனை கூப்பிட்டேன், என்னாச்சு ஓ முடிச்சிட்டியா அப்படிங்கிறான். அம்மாமா சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னு சொல்ல இவன் இப்படி எழுந்து அவள் கிட்ட இப்படி வர, எனக்கு தெரியும் இது நடக்கும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் வந்து வாயை தொடச்சி விட்டுட்டு ப்ரெட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலங்கிறான் பயங்கர பல்பு ஹீரோயினுக்கு. சரி வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்ட்டு போயிட்டான். போகிறதான்னு சொல்லிட்டு இவளுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, சோகமாக எல்லாத்தையும் பேக் பண்ண சரிவா போகலான்னு கூப்பிட்டு போகிறான். 11 மணி தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கீழே போட்டு பொறுக்கிறதுக்கு உட்காந்துட்டா. அட கார்க்கி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவன் போக, நான் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டேன் பாரு அவன் முடிச்சதோ என்ன வெளியனுப்ப பார்க்குறான், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னால நினச்சேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே எடுத்து வைக்க, இன்னைக்கு நைட் இங்கேயே தூங்கி எழுந்து நாளைக்கு போனால் என்னன்னு கேட்குறான். இவளுக்கு ஒரே சந்தோஷம், நீயே கேட்குற இன்னைக்கு நைட் நான் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பினா அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பானா. பயங்கரமான இன்சல்ட்டு, பேச்சே வர மாட்டேங்குது அவளுக்கு. ஐயோ தப்பா போயிடுச்சா, நான் கேப் பிடிச்சே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓட அவன் இப்படி வந்து நிற்கிறான். அந்த பக்கமாக போகலான்னா கை வச்சு மறைச்சிக்கிட்டான். எங்கே போக பார்க்குறேன், நான் இன்றைக்கி நைட் இங்கே தானே ஒன்று இருக்க சொன்னேங்க, நீ என் கூட தான் பேசுகிறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்கிறா. ஒரு வேளை நான் இருக்க சொன்னால் நீ இருப்பி இல்லைன்னு கேட்க, இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா இங்கே எதுக்காக இருக்கணும்னா நான் பிஸியாக இருக்கிறதுல நம்ம டேட்டிங் எங்கேயும் போகலைல்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இங்கே இருந்தால் மூவி பார்க்கலாங்க அதுக்கப்புறம்னு கேட்குறான். அப்புறம் அப்படியே பேசலாங்க அதுக்கப்புறங்கிறான். பிடிச்ச டிவி ஷோ ஏதாவது பார்க்கலாங்க அதுக்கப்புறங்கிறான். அதுக்கப்புறம் லேட் ஆகிடும் வீட்டுக்கு போயிடலாங்கிறா. அப்போது இங்கேயே தூங்கலான்னு சொன்னதுக்கு அர்த்தம் இது தானேன்னு கேட்க, இதுக்கு மேலே இவ்வளோலாம் சமாளிக்க முடியல. அப்போ சரி நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே பண்ணலாம், மூவி பார்க்கலாம் டிவி ஷோ பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே கிஸ் பண்ண கட் பண்ணா விடியுது. ஹீரோவை மூக்கு தொட்டா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, அவள் கண்ணத்தை தொட்டதோ அவன் திரும்பி படுக்க அவன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவ எழுந்து சஞ்சயன் கூப்பிட்றான் அவன் தூங்குறான்னு நினச்சிக்கிட்டு அவன் மேலேயே ஹாட்டினா போட்டு விளையாண்டுட்டு இருக்க அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐ லவ் யூ டூன்னு சொல்ல எழுந்துட்டியான்னு கேட்டதோ இல்லை இல்லை நான் தூங்குறேன்ட்டு இருக்கான், நாளைக்கு இன்னும் வரல நாளைக்கு வந்தால் நீ போயிடுவல்லங்க ஆல்ரெடி வந்துடுச்சுங்கிறா. கண்ணை திறக்காத வரைக்கும் நாளைக்கு இன்னும் ஆகலைன்னு அர்த்தங்க, உன்னோட ட்ரிக் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச கிச்சு கிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவன் நான் சரண்டர்னு சொல்லிட விட்டுட்டா. நீ ஏன் இப்படி என்னையே பார்த்துட்டு இருக்க, என் கண்ணில் ஏதாவது இருக்கான்னு கேட்க ஆமாம் ஆமாங்கிறான். என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவன் டக்கு டக்குன்னு எடுத்து தொடச்சிட்டு இருக்க, சும்மா சொன்னங்கிறான். உன்ன அப்படின்னதும் நீ அழகாக இருந்த அதான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு அவ கை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு, இது கனவான நினவானே எனக்கு தெரியலை, என்னால் ஃபீலே பண்ண முடியலைங்க, எனக்கும் அப்படி தான் இருக்குங்கிறா. ஒவ்வொரு டைம் எழுந்திருக்கும் போதெல்லாம் நீ வேறு டைமில் எனக்கு போயிடுவியோனோ இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துடுவனோனோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, இனிமேல் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறா. உண்மையாக அவள் சொல்கிறேன்னு கேட்க, உண்மையாக தான் சொல்கிறேன், நானே போகணும்னு நினச்சாலும் என்னால் போக முடியாது, ஏன்னா என்கிட்ட அந்த வாட்சே கிடையாது. அம்மா அந்த எலக்ட்ரிக் வாட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கே தெரில, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் அது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதே எங்காச்சும் கிடைக்கும், யாராவது எடுத்துக்க வாய்ப்பு இருக்குங்க. இதை போய் $3000 கொடுத்து வாங்கினேன், இப்போ நினச்சாலும் லூசுன்னு ஃபீல் பண்ண வைக்குதுங்க, இனிமேல் அது உனக்கு தேவையே படாதே, நம்ம ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்ந்துட்டு வரலன்ட்டு இருக்கான். ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருக்காங்க. இப்போது அந்த வாட்ச் நம்ம பாட்டிமா கையில் இருக்குது, அதை தூக்கி தண்ணிக்குள்ளே வீசிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க போகலான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட, இப்போ அப்படியே ஃபேஸ் கட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு தோ வரேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பாட்டிமாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ரெண்டு பேரையும் சந்தோஷமாக சேர்த்து வச்சுட்டாங்க இல்லையா, இனிமேல் அது இவங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அதை தூரம் போட்டாங்க. ஸோ இப்படியே இந்த பாட் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் பார்ட் கண்டிப்பாக ஹாப்பி என்டிங் தான். ஸோ சீக்கிரமாகவே அதில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.